ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் வந்து வெளியானவுடனே யார் யாரெல்லாம் செலெக்ஷனோ அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்புவாங்க. அது என்ன லெட்டர், அது எப்படி இருக்கும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ரேஷன் ஷாப் ஜாபில் வந்து செலெக்ஷன் ஆனீங்கன்னா, பேக்கருக்கும் சரி சேல்ஸ்மேனுக்கும் சரி இந்த மாதிரியான ஒரு லெட்டர் தான் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, உங்களது என்ன டிஸ்ட்ரிக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டிஸ்ட்ரிக் நேம் போட்டு, அதாவது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அல்லது தலைவர், அவர் வந்து உங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ரேஷன் நியாய விலை கடைகளில் காலியாக இருக்கிற விற்பனையாளரோ இல்லை பேக்கரோ அந்த பணியிடங்களை வந்து நிரப்புறத்துக்கு 24/12/2022 27/12/2022 வரை நடைபெற்ற இன்டர்வியூ, ஓகேங்களா, இன்டர்வியூ வந்து நடந்துச்சு. அந்த இன்டர்வியூவின் படி பார்த்திங்கன்னா, உங்களை வந்து நாங்கள் விற்பனையாளர், அதாவது இது வந்து சேல்ஸ்மேனுக்கு செலெக்ஷனான லிஸ்ட்டு, ஓகேங்களா, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இது, அதனால் வந்து சேல்ஸ்மேன் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த லிஸ்ட்டு படி நாங்கள் உங்களை வந்து செலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். நேம் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களோட விண்ணப்ப எண், அப்புறம் வந்து உங்களோட பேர், அப்புறம் வந்து உங்களை எங்கே வந்து போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, இது மூணுமே இந்த டீட்டெயில்ஸில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து உங்களுக்கு வந்து பணி நியமன ஆணை வந்து வழங்கப்படும், அதாவது போஸ்டிங்க்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வயசு, அப்புறம் வந்து கல்வி தகுதி, அப்புறம் வந்து வகுப்பு சான்று, ஓகேங்களா, அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஏதாச்சும் முன்னுரிமையில் உங்களை வந்து போட்டிருந்தாங்கன்னா அந்த முன்னுரிமை சான்றிதழ், அது எல்லாமே வந்து வச்சுன்னு இருக்கணும். நேரில் வந்து நீங்கள் ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் கரெக்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடியே வந்து லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, அதாவது ஆன்லைன்லேயே வந்து சொல்லிவிடுவாங்க யார் யாரெல்லாம் செலெக்ஷனு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு லெட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வரும். செலெக்ஷன் ஆனவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லெட்டர் வந்து வரும். இதை தவிர்த்து ஏதாச்சும் டவுட்டு இல்லை அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நானுமே கண்டிப்பாக ஏதாச்சும் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.